அஸ்லாம் அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்சி கிச்சன். இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிற ரெசிபி மாங்காய் பச்சடி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. அது கூட மாங்காய் வந்து நல்ல பெரிய மாங்காவாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அது எல்லாத்தையும் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த மாங்காய் வந்து நல்லா குக் ஆகும். நான் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஆனாலும் வேகலை. ஸோ மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடுறேன். இப்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து மசிஞ்சு இருக்கும். இது கூட நீங்கள் ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சடி அந்த இதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது கூட வெல்லம் வந்து நான் தட்டி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அந்த காரம், அந்த வெல்லம், அந்த புளிப்பு அதோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சீசனில் தான் இந்த மாங்காய், மாம்பழம் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மாங்காய் வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வந்து கீ ரைஸு அதுக்கெலாம் வந்து சாப்பிட இந்த பச்சடி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.